இலங்கையில் பேருந்தில் பயணம் செய்த 58 சிறை கைதிகள் தப்பி சென்றுள்ளதாக சிறைத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் திடீர் திருப்பமாக பிரதமர் மகிந்த ராஜபக்சே தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதற்கிடையே தலைநகர் கொழும்புவில் பிரதமரின் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது மகிந்த ராஜபக்சேவின் ஆதரவாளர்கள் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அமைதியாக நடைபெற்று வந்த போராட்டம் வன்முறையாக மாறியது. ஆத்திரமடைந்த மக்கள் பிரதமரின் இல்லத்திற்கு தீ வைத்தனர். ஆளும் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியதால் இலங்கையில் அசாதாரண சூழல் நிலவி வருகின்றது. வடரக்க சிறைச்சாலையின் புனர்வாழ்வு முகாமிற்கு கைதிகளை ஏற்றி சென்ற பேருந்தின் மீது போராட்டக்காரர்கள் திடீர் தாக்குதல் நடத்தியதில் 3 சிறைச்சாலை அதிகாரிகள் 10 கைதிகள் காயமடைந்தனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 58 கைதிகள் தப்பி ஓடிவிட்டதாக சிறைத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார்.